We have a 12 square unit piece of thin material and want to make an open box by cutting squares from the corners of our material and folding the sides up. The question is, which cut produces the box of maximum volume? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதான். இந்த இடத்துல கொஞ்சம் வார்த்தைகள் வந்து சரியில்லை. நானும் கமா நானாக தான் போட்டேன். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், 12 யூனிட் ஸ்கொயர் பீஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த கொஷினுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஹைலி கன்ஃபியூசிங். 12 ஸ்கொயர் யூனிட் பீஸ்னால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிடுவோம், அவங்க கொடுக்குற மெட்டீரியலோட ஏரியா வந்து 12 நினச்சிக்கிடுவோம், அதாவது ஏரியா 12 நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக ஏரியா 12 கிடையாது, 12ங்கிறது அவங்க கொடுக்குற மெட்டீரியலோட சைட். ஸோ த கொஷின் கேன் பி ரீ ரிட்டன் லைக் திஸ். வி ஹாவ் அ 12 யூனிட் ஸ்கொயர் பீஸ் ஆஃப் தின் மெட்டீரியல், 12 யூனிட் ஸ்கொயர் பீஸ் ஆஃப் தின் மெட்டீரியல் அண்ட் வாண்ட் டு மேக் அன் ஓப்பன் பாக்ஸ் பை கட்டிங் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் ஆஃப் ஓர் மெட்டீரியல் அண்ட் ஃபோல்டிங் த சைட்ஸ் அப். த கொஷின் இஸ் விச் கட் ப்ரொடியூசஸ் த பாக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வால்யூம். ஸோ என்ன ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், 12 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் தின் பிளேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிளேட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பாக்ஸை உருவாக்கணும். அதாவது சேம் சைடு உள்ள என்ன சேம் சைடு உள்ள 4 குட்டி ஸ்கொயர்ஸை நம்ம இதெல்லாம் கட் பண்ணணும் கார்னரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த உள் போர்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கட் பண்ணிடணும், கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பார்ட்டை அப்படியே நிமித்தலாம், இந்த பார்ட்டை மேலே நோக்கி நிமித்தலாம், இதையும் நிமித்தலாம், இதையும் நிமித்தினீங்கன்னா ஒரு டப்பா வந்துடும், கரெக்டாக. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவு ஸ்கொயர் உள்ள, அதாவது ஒவ்வொரு விதமான ஸ்கொயர்ஸை வந்து கட் பண்ணலாம், புரியுதா? நான் ஒரு 2 சென்டிமீட்டர், நீங்கள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு பிரியமான மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த 4 குட்டி ஸ்கொயர்ஸை வெளியெடுத்துடலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கட் பண்ண பிறகு இருக்கிற அந்த 4 போர்ஷன்ஸையும் அப்படி மேலே நோக்கி அப்படி நிமித்தி விட்டோம்னா ஒரு டப்பா கிடச்சிரும். அந்த கிடைக்குமா? ஆனால் அந்த டப்பா எப்படி இருக்கும்னா ஓப்பனாக இருக்கும், தட் வில் பி ஓப்பன். ஆல்ரைட், இப்போது இந்த பாக்ஸினுடைய வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இது என்னவாக இருக்கும் அதான் நம்ம கொஷின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கட் போர்ஷனுடைய அந்த ஸ்மால் ஸ்கொயரோட சைடை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்ம கட் பண்ணுற ஸ்கொயரோட அந்த சின்ன ஸ்கொயரோட சைடை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ண பிறகு கிடைக்கும்ல ஒரு பாக்ஸு, இது நிமித்த 4 பக்கமும் நிமித்தணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸோட லென்த்து பிரெத்து ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த பாக்ஸோட வால்யூமை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம அமைக்கணும். நிச்சயமாக இதில் இன்னொரு வேரியபிள் வராது, ஒரே வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குரிய அந்த வேரியபிள் இருக்கே, அந்த வேரியபிளோட ஆல் பாசிபிள் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எப்பையும் போல் நம்ம என்ன செய்யலாம், மேக்ஸிமம் மினிமாவை ஏதாவது ஒரு டெஸ்ட் போட்டு நம்ம செஞ்சிடலாம். சரி, இப்போ கவனிங்க. ஸோ லெட் எக்ஸ் பி த முதல்ல நிறுவோம் சைட் ஆஃப் த பிளேட், சைட் ஆஃப் த கிவன் side of the given plate. அவங்க 12 கொடுத்துருக்காங்க. நான் சைட் ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர், த சைட் ஆஃப் த ஸ்மால் கட், த சைட் ஆஃப் த ஸ்மால் கட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ஃபோர் உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்குமா? ஸோ அந்த பாக்ஸ் பற்றி இப்போ நம்ம சொல்லணும், அந்த பாக்ஸோட லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். நமக்கு இது ஃபுல்லாக 12 தானே, ஃபுல்லி 12, இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இருந்து இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கும், 12 - 2x, 4 சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, எல்லாமே 12 - 2x தான். இப்போ இந்த போர்ஷனை இப்படி நிமித்தி விடுற, கரெக்டாக. அப்போ இதுதான் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும், இந்த போர்ஷனை நிமித்தி விடும்போது அது பிரெத்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த டப்பாவோட ஹைட் என்னவாக இருக்கும், எக்ஸு. அப்போது எல் வந்து 12 - 2x, அதே மாதிரி பிரெத்தும் வந்து 12 - 2x, ஹைட் எவ்வளோன்னு கேட்டால் எக்ஸ். நமக்கு என்ன வேணும், பாக்ஸோட வால்யூம் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த குவான்டிட்டியை முதல்ல நம்ம எழுதணும். ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா அது ஒரு கன செவ்வகமாக இருக்கும்,
ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இல்லை இல்லை எல்பிஹெச் மூணு ஈக்குவலாக இல்லை. கீழே வேணால் நீளம் அகலம் சேமாக இருக்கும், லென்த்து பிரெத்தும் சேமாக இருக்குது, ஹைட் வேறையாக இருக்குது. அப்போ அது ஒரு கியூபாய்டு. அப்போ ஒரு கியூபாய்டுனா கன செவகம். இப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்னால் இந்த வால்யூம்க்கு நீங்கள் எழுத யூஸ் பண்ணி எல்பிஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது அந்த வீக்கு நம்ம ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்க, அளவுகள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது 12-2x த ஹோல் ஸ்கொயர் இன் 2x அப்படின்னு ஒரு மூணையும் மொழிபெயர்க்கிறது. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இப்போது நமக்கு என் வால்யூம் தானே அவங்க மேக்ஸிமம் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வால்யூங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருக்கிற ஒரே வேரியபிள் எக்ஸ் தான். இப்போ அந்த எக்ஸினுடைய ஆல் பாசிபிள் வேல்யூஸ் நமக்கு வேணும். அதாவது அதிகபட்சமாக எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கலாம், குறைஞ்சபட்சம் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். கரெக்டாக நிச்சயமாக எக்ஸ் என்னவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக வராது, ஜீரோவும் வராது. அப்போ நிச்சயமாக நம்மளோட எக்ஸ் வந்து நிச்சயமாக ஜீரோவோட பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும் உடனே நம்ம நினைக்கலாம். நல்ல நடுவில் கட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நடுவில் கட் பண்ணால் என்ன ஃபெயில் ஆயிரும், நடுவில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 4 ஸ்கொயராக பிரிஞ்சு போயிடும். அப்போ அந்த ஷீட்டே இருக்காது, ஷீட்டே வந்து 4 ஸ்கொயராக போயிடும். பெட்டி எங்கிட்டருந்து வரப்போகுது. அப்போ அந்த ஃபுல் சைடு வந்து 12, அதில் பாதி வந்து 6. அப்போ நிச்சயமாக எக்ஸ் வந்து 6 இருக்கக்கூடாது. அப்போது 0<x>6. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, எக்ஸினுடைய டொமைன் கிடச்சிருச்சு. அதாவது எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0.6 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பக்காவாக ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஃபங்க்ஷனும் வந்துருச்சு, அதனுடைய வேரியபிளோட டொமைனும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த வால்யூமை தான் நம்ம என்ன செய்யணும், மேக்ஸிமமாக ஆக்கிறதுக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா க்ரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ க்ரிட்டிக்கல் பாயிண்ட்னா அதாவது இந்த விங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு அந்த எக்ஸுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது யூவி மாடலில் இருக்குது. ஃபஸ்ட்டு 12-2x த ஹோல் ஸ்கேர் அப்படின்னு வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது எக்ஸை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது முதல்ல பவரை முன்னாடி போடணும், பவரில் 1 குறைச்சிடணும். அடுத்து உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 12 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டுலேயுமே எது உங்களுக்கு போதும், முதல்ல இதை கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இது வந்து 12-2x ஸ்கொயர் இன்ட்டு 1 அப்படியே வரும். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போது -2x(2) அப்படின்னா இது வந்து 4x(12-2x). இப்போ ரெண்டுலேயுமே எது பொதுவும் அப்படின்னு கேட்டால் 12-2x வந்து காமனாக இருக்குது. இப்போ என்ன மிச்சம், இதில் ஒரு 12-2x, இதில் ஒரு -4x. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து 12-2x(2), இது வந்து 12-6x அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக இந்த கான்ஸ்டன்ட்லாம் வெளியே தூக்கி போட்டால் நல்லது. அதாவது சேமாக, அதாவது ஃபேக்டர்ஸாக வெளியே தூக்கி போட்டுடலாம். பொதுவாக இருக்கிறது இதில் 2 வெளியெடுக்கலாம், இதில் ஒரு 6 வெளியெடுக்கலாம். ரைட்டா, இப்போ இதில் எடுத்துட்டோம்னா இதை உள்ளே என்ன வந்துடும், இதில் 2 வெளியெடுத்துட்டேன். அப்போ இது வந்து 6-6, இதில் வந்து 6. அதை அப்படியே வச்சும் செய்யலாம், எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்தாலும் தப்பு இல்லை. இந்த 6 வெளியெடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இதில் 2-x அப்படின்னு வருது. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் 12-6-2-x அப்படின்னு உங்களுக்கு டிவி பை டிஎக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன பாயிண்ட் வேணும், ஸ்டேஷனரி பாயிண்ட் வேணும். கரெக்டாக டெரிவேட்டிவ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரக்கூடாது, ஏன்னா நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணணும், புரியுதா? அதனால் கட்டாயமாக டிவி பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு தான் செய்ய முடியும் க்ரிட்டிக்கல் பாயிண்ட்டில். ஸோ அது ஸ்டேஷனரி பாயிண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ஃபுல்லாக 0. 12 வந்து 0 கிடையாது, 12 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு 0 போட்டிங்கன்னா 6 வரும், இதுக்கு 0 போட்டிங்கன்னா 2 வரும். நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு கிடைக்கிற இந்த க்ரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும். அப்போ இங்கே ஏற்கனவே 6 வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக நம்மளுடைய இன்டர்வல் என்னன்னு கேட்டால் எக்ஸ் வந்து 0.6 தான் இருக்கணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் மஸ்ட் பி 2.
அதனால் நமக்கு ரெண்டு அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதாவது ஆக்சுவலாக அது ஸ்டேஷனரி பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டை வச்சு நம்ம இன்டர்வலை ரெண்டாக பிரிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, நான் வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஈஸியர். சில இடங்களில் செகண்ட் டெரிவேட்டிவ், சில இடத்துல ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கணக்கு பெருசாக இழுத்துகிட்டே போகும். அதனால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்னென்னு தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நம்ம x = 2 கண்டுபிடிச்ச உடனே இந்த இன்டர்வலை என்ன செய்யணும், இதை வச்சு ரெண்டாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஒவ்வொரு இன்டர்வல்லையும் f' (x) வந்து ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸ்ஸுனால் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங், மைனஸ்னால் டிக்ரீஸிங். அப்போ ப்ளஸ்ஸிலேருந்து மைனஸ்க்கோ இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸோ வந்துச்சுன்னா அங்கனக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு மேக்ஸிமாவோ மினிமாவோ இருக்கும், கணக்கு வேகமாக முடிஞ்சிடும். அதுதான் நான் செய்யப்படுறேன். ஸோ நவ த இன்டர்வல்ஸ் ஆர், இப்போ இந்த எக்ஸை வச்சு நான் என்ன செய்கிறேன், இன்டர்வல்ஸை உருவாக்குறேன். எப்படி, சின்ன நம்பர்லேருந்து அதாவது 0 - 2, அதே மாதிரி 2 - 6. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், எப்பயும் போல் இந்த டேட்டா காலம் போடணும். ஸோ முதல்ல என்ன போடணும் அப்படின்னு கேட்டால் இன்டர்வல், அடுத்து இந்த 0, 2, அடுத்தது இந்த 2, 6. இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே சைன் ஆஃப் f' (x). ஸோ முதல்ல f' இப்போது இங்கே வந்து f'னா என்னது, ஆக்சுவலாக b. ஸோ நம்ம இதை பேசாமல் இதை b' (x)னு கூட எழுதியிருக்கலாம். அப்போ நம்ம என்ன எழுத போகிறேன்னா sin(b'(x). ஸோ b'(x)னா 12 × this. ஸோ முதல்ல அதை எழுதிக்கலாம். ஸோ b'(x) என்னன்னு கேட்டால் 12 × 6 - x × 2 - x அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ இந்த 0, 2 ஒரு நம்பர் வேணும், நான் என்ன பண்ணலாம், 1 பண்ணலாம்ல. இப்போ 1 போட்டிங்க அப்படின்னு கேட்டால் இந்த b'(x) எவ்வளோ வரும்னா 12 × 6 - 1 உங்களுக்கு 5. அதே மாதிரி 2 - 1 - 1. எனக்கு நம்பர் வேல்யூ தேவையில்லை, புரிய தான் வேணும், ப்ளஸ்ஸாக மைனஸாகிற சைன் தான் வேணும். ஸோ எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. அடுத்தது 2, 6 நம்ம என்ன செய்யலாம், ஒரு நம்பர் எடுக்கணும், நான் 3 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இதை தூக்கி என்ன பண்ணுறேன், b'(x)ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வெளியில் எனக்கு 12 இருக்குது, 6 - 3 - 3. ஸோ 6 - 3 - 3, 2 - 3 போடும்பொழுது 2 - 3 -1 வந்துடும். இப்போ பெருக்கும்போது நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ நம்ம அதானே வேணும், நமக்கு சைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், f' (x) மாறி வரணும். ஸோ ப்ளஸ் ஆகிட்டு அப்புறம் மைனஸ் ஆகுது. இங்கே என்ன எழுதணும், நம்ம மோனோடானிசிட்டி எழுதணும், கரெக்டாக ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் அதுதான் நம்ம எழுதணும், உங்களுக்கு தெரியும் ஓகேயா. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்குது. அதாவது இந்த வால்யூம், அதாவது இந்த நீ ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கிராஃப் மாதிரி வரைஞ்சிங்கன்னா 0, 2 இடைவெளியில் நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஏறும், 2, 6 இடைவெளியில் ஃபங்க்ஷன் இறங்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதுன்னா என் கையை பார்த்தாலே தெரியலையா, அங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. ஸோ தெர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமம் அக்கர்ஸ் அட், லோக்கல் மேக்ஸிமம் அக்கர்ஸ் அட் எந்த இடத்துல, 2 அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ எனக்கு லோக்கல், அதாவது லோக்கல்ங்கிறது இங்கே என்னது, லோக்கல் மேக்ஸிமங்கிறது வால்யூம், வால்யூம் தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ மேக்ஸிமம் வால்யூம் வி, அதாவது x = 2 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனில் போடணும். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டால் 12 - 2x² × x, புரியுதாம்மா? ஸோ 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து 12 - 2 × 2 = 4 / 2, 12 - 4 = 8, 8² = 64. 64 2 பெருமீங்கன்னா 128 க்யூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கணும். அப்போ நீங்கள் ரெடி பண்ணுற அந்த பெட்டியோட அதிகபட்ச வால்யூம், அதிகபட்ச கனளவு எவ்வளோ இருக்கும்னா 128 க்யூபிக் யூனிட்ஸாக உங்களுக்கு இருக்கும், புரியுதா? ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கட் தான் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் கேட்குறாங்க. தெர்ஃபோர் சைட் ஆஃப் த கட் ஸ்கொயர், சைட் ஆஃப் த கட் ஸ்கொயர் எவ்வளோ அது, இதை பார்த்தோம்ல 2,
இப்போ இதுதான் வந்து 2 யூனிட்ஸ். கணக்கு புரியுதா? வெரி சிம்பிள். ஓகே, பை.